ஹலோ, வணக்கம் மணிம் நண்பர்களே. இன்னைக்கு நருட்டோ ஷிப்புடனோட 88வது எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து நருட்டோ வந்து வந்துடுறான். அப்போ புது டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசங்கனில் வந்து அப்படி வின் நேச்சரை வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குயின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக்ல மாட்டினே நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி காக்குசு வந்து அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கான். வின் ஸ்டைல் ரசன் ஷூரிக்கன் அப்படின்னு கத்துறான் நருட்டோ. அப்போ நருட்டோ வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கான். அப்போ சோஜி, நானும் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கான். அப்போ யாமட்டன் குறுக்கு வந்து நீ போகாத, நீ மாட்டினா செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோட அந்த புது ஜூட்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கு. காக்குசு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இதுதான் டெய்ல் பீஸ்டோட பவரா அப்படின்ற மாதிரி பார்த்து உடனே நருட்டோ நருட்டோட க்ளோன் எல்லாமே சேர்ந்து எல்லா சைடும் வந்து காக்குசு அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு நருட்டோ வந்து தலைக்கு மேலே வரான். அவனோட த்ரெட்டை யூஸ் பண்ணி அவனை வந்து குத்திடுறான். பார்த்தா இன்னும் ரெண்டு க்ளோன் வந்து லெஃப்ட் ரைட் சைடு வந்து நின்றுறாங்க கரெக்டாக அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. பார்த்தா அப்போ கரெக்டாக ரெண்டு பக்கமே அந்த ஃபயர் விண்டு ரெண்டும் சேர்ந்து அவர் அட்டாக்கை வந்து நருட்டோ மேலே வந்து போட்டுருதுங்க. அப்போ கரெக்டாக நருட்டோ பின்னாடி இருந்து வேமா வந்து அந்த பவரை வந்து காக்குசு மேலே கரெக்டாக வந்து போடுறான். செத்தாண்டா, அவ்வளோதான் ஜோலி முழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த பவர் வந்து குறைஞ்சிருது. நருட்டோ வந்து ஷாக் ஆயிடுறான். ஐயோ போச்சுடா செத்தாண்டா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னோடனே ஐயோ போச்சு அட்டாக் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி யாமட்டோ சென்சே வந்து சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ உடனே எஸ்கேப் ஆயிடுறான். காக்குசு வந்து அவனோட த்ரெட்டை வச்சு நருட்டோ வந்து பிடிச்சிடுறான். அப்படி அலேக்கா ஒக்காசி வந்து நருட்டோவை காப்பாற்றுறதுக்காண்டி வேமா ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யாமட்டோ சென்சே வந்து அவன் நருட்டோவை காப்பாற்றுறதுக்காண்டி அவனோட உட் ஸ்டைலில் வந்து போடுறான். அப்படி கையிலேருந்து உட்டா வருது. கரெக்டாக அந்த உட்டை வச்சு காக்குசு வந்து அட்டாக் பண்ணுறான். காக்குசு வந்து அப்படி லைட்டாக எஸ்கேப் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் கக்காஷி வந்து அவனோட லைட்னிங்கை வச்சு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே அத்து விட்றான். நருட்டோ தூக்கிட்டு போயிடறான். அப்புறம் யாமட்டோட கையிலிருந்து அப்படியே உட்டாக வந்துகிட்டே இருக்குது. இவன் எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். காக்குசு என்ன மன்னிச்சிருங்க சென்சே, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நருட்டோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது நீ மாறிட்ட, நல்ல பவர் ஆகிட்டே அப்படின்னு நினச்சா இன்னும் அதே முட்டாளத்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஈனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோவை சோஜியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே டென்ஷன் ஆயிடுற நருட்டோ, வாயை மூடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பிடிச்சி இந்த ஜூட்ஸு வந்து ரொம்ப கம்மியான செகண்ட் தான் இருக்கும் போல், அதுக்குள்ளேயே நம்ம அட்டாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யாமட்டோ சொல்கிறான். ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக், நம்ம அவன் பக்கத்தில் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி காக்குசு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். நருட்டோவை பார்த்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் திரும்பி அவன் அட்டாக் பண்ண போகிறேன் அதே ஜூட்ஸு வச்சு அப்படின்ற மாதிரி நருட்டோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அக்காட்ஸ் கிட்டான்னு திரும்பி அட்டாக் பண்ணால் திரும்பி அவன் எஸ்கேப் ஆயிடுவான், எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாரும். அப்போ நருட்டோ வந்து சென்சே நீங்கள் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நருட்டோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் வந்து ஃபோர்த்து ஹோக்காகேயை வந்து சர்க்பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போதைக்கு டீம் ஒர்க் வந்து முக்கியம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதை நானே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ப்ளீஸ் என்னை இதை பண்ண விடுங்க, என்னை ப்ரூவ் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இவ்வளோ மெச்சூராக பேசுகிறானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. என் நருட்டோவை நான் என்னோடய வழியில் போனால் தான் வந்து என்னோடய லட்சியத்தை வந்து நான் அடைய முடியும், நான் ஸ்ட்ராங் ஆக முடியும், அப்போ தான் சாஸ்கே என்னால் திரும்பி கூப்பிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க காட்டுக்குள்ளே வந்து சிக்கமரு இருக்க இடத்த நோக்கி வந்து வேமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பேப்பர் பம்ப் ஃபுல்லாமே வந்து வெடிஞ்சிருது. காக்குசுவோட உடம்பு வந்து அதுக்குள்ளே வந்து போயிடுது. அந்த பள்ளத்துக்குள்ளே வெடிச்சதுல அவனோட கை காலு மண்டை எல்லாமே பிஞ்சுக்கிட்டு போய் தனித்தனியா வந்து உளுந்து கிடக்குது உள்ள. இப்போ சிக்கமாரி வந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா அவனோட தலை மட்டும் தனியா வந்து பிஞ்சு கிடக்குது. இவன் செத்துட்டான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு வந்து கண்ணை வந்து திறக்கிறான். பார்த்தா வேணும் சாகவே இல்லை, சிரிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. லார்டு ஜாஷின் வந்து உன்னை பனிஷ் பண்ணுவாருடா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். திரும்ப வருவேண்டா, உன் உயிர் எடுப்பண்டா அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கான். அவன் உன்னாலையும் கடவுளாலையும் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாதுடா அப்படின்ட்டு அவன் கையில் இருக்க அந்த பேப்பர் பம்பை வந்து எடுக்கிறான். இப்போ நான் ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி சிக்கமர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கூட உனக்கு உன் கடவுளுக்கும் ஒரு முடிவை கட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சிக்கமர் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு கையில் இருக்க கூனாயும் பேப்பர் பம்பையும் வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி எறிகிறான். பார்த்தா அந்த தடவை அப்படியே வெடிச்சிருது. அந்த பாறைகள்லாம் அப்படியே இடிஞ்சு வந்து அவன் மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துகிட்டு இருக்குதுங்க. சுசு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது. உன்னை நான் விட மாட்டேன்டா, பழி வாங்க வருவேன்டா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். சிக்கமாரு நின்று எல்லாத்தையுமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காவன் சிக்கமாரு நின்று எல்லாத்தையுமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காவன் அந்த இடம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மூறிடுது. அந்த பாதாரத்துக்குள்ளே வந்து அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். இப்போ ஒரு மான் வந்து பக்கத்தில் வருது. ஆசுமாவோட லைட்டரை வந்து அப்படியே எடுக்குது காலை வச்சே. அந்த லைட்டரை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆசுமாவை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் சிக்கமாரும். இந்த மான்கள் ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வந்து காவலாக வந்து வச்சிடுறான். அது யாராவது வந்தாலும் அவங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சிடும். இப்போ அவங்க சிக்கமாரு இருக்க இடத்துக்கு வந்து வேமா ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக சிக்கமாரு வந்து வெளியே வந்துடுறான். என்ன வந்துட்டீங்களா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே வந்து நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நானே அவனை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நான் தனியாக தான் பண்ணணும்னு நினச்சேன்றான். இல்லை, நான் கொள்வது வந்து என்னோட கடமை, அது இப்போ முடிஞ்சிருச்சு, வாங்க நருட்டோவை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. இப்போ சிக்கமாரு எல்லாரும் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. டப்புன்னு அவனுக்கு ரொம்ப வீக்காயிருது. மயங்கி அப்படி கீழே விழுந்துடுறான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேஞ்சரில் இருக்காங்க, நான் அவனை காப்பாற்றணும், வாங்க போவோம், எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க திரும்பி. இந்த பக்கம் காக்குசுவோட வாயிலேருந்து அப்படி த்ரெட்டாக வந்து நீண்டுகிட்டே வந்து இருக்குது. உடம்பு சுற்றியே அப்படி த்ரெட்டாக வந்து இருக்குது, சாட்ட மாதிரி இருக்குது. அவனோட அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் காக்குசு இப்படி வந்து பண்ணியிருக்கு. லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அவனோட ஜூட்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் தான் அப்படி பண்ணியிருக்கான். கிளவரான ஐடியான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நருட்டோ வந்து ஷேடோ க்ளோன் ஜூட்ஸை போட்டு க்ளோன்ஸ் வந்து வர வச்சுட்டு திருப்பி அட்டாக்கை வந்து ட்ரை பண்ணுறான். இப்போ வின் ஸ்டைல் ரசன் ஷுரிக்கனை வந்து உண்டாக்கிட்டு அவனை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வேமா அவங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. உடனே காக்குசு ஓடி வந்து பறந்து க்ளோன்ஸை தாண்டி போய் மெயின் பாடிக்கு வந்து போய்கிட்டு இருக்கான்.
அப்போ நருட்டோ வந்து சுருக்கினை கொண்டு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான், ஐயோ போச்சுடா அப்படின்ற மாதிரி. இப்போ காக்குசு வந்து அவனோட த்ரெட்டை வச்சு அட்டாக் பண்ணிடுறான். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க, ஐயோ போச்சுடா அப்படின்ற மாதிரி. நருட்டோவை குத்திடுறான், செத்தடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும். பார்த்தா டக்குனு மறைஞ்சிருது. பார்த்தா அது ஒரு க்ளோனு. எங்கடா அவனை காணான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா தலைக்கு மேலே நருட்டோ வந்து சுருக்கினை வச்சுட்டு வெம்மா அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். வந்து அவனோட வின் ஸ்டைல் ரசன் சுருக்கினை வச்சு உரி அடி, அப்படியே அவ்வளோதான் காக்குசு வந்து காலியாயிடுறான். அடிச்சு அடியில் அப்படி பறந்துக்கிட்டு போய் விழுந்துடுறான். குயின்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்க அந்த இடமே வந்து அப்படியே அது சரியான எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுது. நருட்டோட அட்டாக் பட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த அட்டாக்கை பார்த்துட்டு நருட்டோட ஜூட்ஸு பட்டு காக்குசோட உடம்பு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளிய ஆரம்பிக்குது. காக்குசோட உடம்புலேருந்து ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. மொத்த உடம்புமே அப்படியே வந்து கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது அவனோட ஜூட்ஸில். நருட்டோட அந்த ஜூட்ஸில் வந்து இன்னொரு பீஸ்ட்டும் வந்து காலி ஆயிடுது. இன்னும் ஒரு உயிர் தான் இருக்குது அவனுக்கு. கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். கீழே பெரிய ஒரு குழி விழுந்துருது. எல்லாருமே அந்த அட்டாக்கை பார்த்துட்டு சரியான ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே அங்கேருந்து வந்து கரெக்டாக அந்த பள்ளத்தில் வந்து அவன் வந்து விழுந்துடுறான். நருட்டோக்கு இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நருட்டோ கீழே விழுந்து கிடக்கான். இப்போது பேட்டல் முடிஞ்சிருச்சு. வின்னர் நருட்டோ. ஓகே, இதோட நருட்டோ ஷிப்புடனோட 88th எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். பாய்.